என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? குளிர்தா குளிர்து, கொசு செமையா கடிக்குது. நல்லா ஜாலியா இருக்கு. எங்க இப்படி உட்கார முடியும்? கடைக்கு போலாமா? உலகளாவே தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நீங்க நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூர் மாதிரி காமிச்சோம். நேற்று இந்த வீடியோவில் நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ராஜன்றவர் வந்து எங்களுக்கு சப்பாத்தி குருமா பாபிக்யூலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜாலியாக சாப்பிட போகிறோம். அது இல்லாமல் கேம்ப் ஃபயர் போட போகிறாங்க. அதை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் பஜ்ஜி சுட்டு சாப்பிட போகிறோம். பஜ்ஜி கடை போட போகிறோம். அதுக்காக பொருளுங்கள் தான் இப்போ போய் நாங்கள் வாங்க போகிறோம். அதுக்குண்டான பொருளை வாங்க போகலாமாங்க? வந்து ஓடிச்சிட்டான். இல்லை, ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கு. ஆஃப் ரோட் டிரைவ் மாதிரி இருக்கு. இங்கே ஒரு பள்ளம் வரும், பார்த்து பார்த்து பார்த்து. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. பேர் கார்டு சப்ஸ்கிரைபர் பேரு ஜாக்சன். சூப்பர். புரியல. ஆமா, நான் இந்த லிஸ்ட்ல எழுதி குத்தல வாயிலாம் வாங்கணும்னு எல்லா பொருளும் வாங்கி வச்சு போய் சமைச்சு செய்ய செய்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. என்ன தெரியுமா, இங்க 4G கிடைக்குது, நெட் நல்ல டவர் கிடைக்குது. அதாவது காட்டுக்குள்ள இல்ல காட்டுக்குள்ள போனா ஒண்ணுமே கிடைக்காது. இங்க சுத்தி சுத்தி எல்லாம் கிடைக்குது, உள்ள 4G கிடைக்குது. அனுபவிக்கலாம் எல்லாருமே. காட்டில் போய் ஒரு டென்ட்டை போட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறத இங்கே வந்து சேஃப்டி ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபென்சிங்கு. எந்த காட்டு விலங்கும் வராது. பத்தாவது ரெண்டு பேர் இருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலம் பாருங்க. அவங்களால காணோம். எங்கே போனாங்க அவங்க ரெண்டு பேரும்? குவாட்டர் குவாட்டர் அடிக்க போயிடுச்சா? இந்த குவாட்டர் விஸ்கி குவாட்டரா? பிராண்டி குவாட்டர். அது பேரே குவாட்டர் பிராண்டி தானே? குவாட்டர் பிராண்டி. கேம்ப் ஃபயரா? கேம்ப் ஃபயரா? கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் உட்காந்துக்கலாம். குளிர் தகல முடியல. இவ்வளோ நேரம் உள்ளே இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. குட்டை வந்துடலாம். உள்ளே கிட்ட குட்டை வந்துடலாம். வாயிலாம் குளிர்ந்த குட்டை கிட்ட வரல, குட்டை வந்துடலாம். ஆஹா, வார்த்தைகளாக வரமாட்டேந்துடா. ஏதான் 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 மேலே உட்காந்துக்க. என்ன பண்ணும், அப்படியே சுட்டு உள்ள விட்டுருணுமா? அப்படியே மேலோட்டு வச்சுக்கோங்க. மேல புகையில வைக்காதீங்க, நெருப்பு வைக்க கூடாதுப்பா. நெருப்பு வைக்கணும்ப்பா. வெள்ள விசில் விசில் எடுங்க எடுங்க எடுங்க. ஆ, அந்த மொனை நெருப்புல வைங்க, அப்பதான் மெல்ட் ஆகும். அது ஆகுதுரா? சூப்பரா ஆகுது, சூப்பரா ஆகுதுரா. நான் பண்றேன்ல, அது நல்லதான். மெல்ட் ஆகுது. வாழ தூக்காத நீ சாப்பிடு. ஐயோ, உள்ள மெல்ட் ஆயிடுச்சுல. வெளில போற மாதிரி இருக்கு. அது எல்லாம் எறா 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 வேற மாதிரி எறா. போடுப்பா, அஞ்சு போடுப்பா. போடுறா, ட்ரெயினை போடுறா. இருக்கு
பிராண்டி பிராண்டி சிக்கன் வேணுமா? பன்னீர் பாபிக்யூ பன்னீர் ராஜன் அண்ணாவோட மேரினேஷன் எப்படி இருக்கு? அவர்கிட்ட சொல்லு, சூப்பர் சாப்பிட்டு இருக்கு. சொல்ல டிஸ்டர்ப் பண்ணல. வெளியே சில்லங்கக்கா சூடாக பாபிக்யூ. அதுவும் கேம்ப் ஃபயர் பக்கத்தில், கேம்ப் ஃபயர் பக்கத்தில் பின்னாடி சும்மா கடை 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 கடைன்னு இருக்கு. செமையாக இருக்குது, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. பன்னீர் ஓ சாப்பிட்டு பழகும். சூடு சூடு வேற மாதிரி. அப்பா நல்லா இருக்கு. இப்படி ஒரு கிக்காக இருக்கு இந்த மசாலாலாம். இல்லை மசாலா சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குடா? செம்மையாக இருக்கு. ஆ சூப்பராக இருக்கு அண்ணன். ஏதாவது ஹோட்டலில் வேலை செஞ்சு போகிற போல அண்ணண்ணா. இல்லை கைப்பக்குவேன்டா. அவர் எங்கேருந்து ஹோட்டலில் வேலை செய்ய போகிறாரு? இந்த கேப்சிகமோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அவ்வளோ அருமையாக இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ராஜனோட கைப்பக்குவோம் சூப்பராக இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம செஃப்ஃபரியோட கைப்பக்குவோம் பஜ்ஜி அண்டு ஆம்லெட். இந்த குளிருக்கு சூடாக அமுக்கிறது எப்படி இருக்குல்ல? சூடா அப்படி அப்படியே சுட்டுச்சு, நாக்கு சுட்டுச்சு. அப்படி அமுக்குறேன். ஒரு நேக்கா சாப்பிடுதுடா. ஐயோ ஆக்கா சூடா வர வேற சூட சூட இருக்குல்ல ஆறி போச்சு. என்ன குளிர் வெளியில மரண சீக்கிரம்டாப்பா ஜாலியா பத்துனுக்குறேன். ஐயோ இவ்வளவு அடக்கமா இருக்கு. உள்ள எல்லாம் படுத்துட்டோம். பிளாங்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் போட்டுக்கிட்டு தலைக்காலி எல்லாம் கொடுத்தாங்க. போட்டு படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும். குட் நைட். நாளைக்கு காலைல பாப்போம். See next morning.
செகண்ட் டே டீ போட போகிறோம். காலையில் டீலேருந்து ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு. பயந்துடுறா பத்திச்சுரா அடி அடி பால் பால் நல்லா இருக்கு. சூடாட்டி ஐயோ எம்மா கொதிக்குது. அலுமினிய ஃபாயில்ல காலையில் எழுந்து டீ ஃபஸ்ட்டு ஆரம்பம் சூடா, அதுவும் கொதிக்க கொதிச்சு பார்த்துங்களே. ஆஹா சக்கரை தான் பயங்கரமாயிடுச்சு. ஆமாம் நைட்டெல்லாம் எங்களை தூங்க விடாமல் பண்ணிட்டு இப்போ பாருங்க என்ன தூக்கம். நாங்கள் விட்டுருவோமா உன்ன? ஹலோ பிங்கோ ஏந்திரு. ஆ நைட்டு எங்களை இன்னும் பாடுபடுத்தினேன். என்ன கத்து அவ்வளோ கத்து உனக்கு? ஆ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரா நீ? ரெண்டரை மணிக்கு எழுந்து காரில் போய் மாத்திரை எடுக்க போகிறேன், என்ன பார்த்து கத்துது? அவ்வளோ அலர்ட்டுப்பா. அங்கேருந்து கிளம்பி ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு இடம் ஒன்று போனோம். செம்மையாக இருந்தது அந்த இடம், செம்ம ஆட்டம் போட்டோம். அதை வந்து வர வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு. இதுதான் சரியான பஜ்ஜி சுடுறதுக்கு நேரம். நாங்கள் பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நாங்கள் ஏற்காட்டில் வந்து பஜ்ஜி கடை திறந்துருக்கோம். பேர் வந்து ஏற்காட் பஜ்ஜி கடை. அதனால் இப்போ வந்து வாழைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போகிறோம். சூப்பராக சாப்பிட்றோம், ஒரு புடி பிடிக்கிறோம். பஜ்ஜி மாஸ்டரை காணோம். மாஸ்டர் என்னங்க பசிக்குது, பஜ்ஜி போடுவீங்களா மாட்டீங்களா? கடை மாஸ்டர் முக்கியமான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, வந்துடுவார். அவனை மாட்டி விடுறதுலே இருக்கே பாடி. மாஸ்டர் எவ்வளோ நேரம் கூப்பிட்றது மாஸ்டர்? கல்லாப்பட்டி பதினஞ்சாயிரம் கொடுக்குது, வேஸ்ட் போடுது. ஆமாம் பஜ்ஜி போடுறதுக்கு பதினஞ்சாயிரம். என்ன பதினஞ்சாயிரம் வாய்ப்பு வளர்க்குறேன்? இல்லை பஜ்ஜி போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் யார் கொடுக்குறேன்? அப்போ அதிகமாக சொல்லிட்டு இருக்கிற போலப்பா. அப்போ வேணாம் 8000 கொடுக்குறோம். அருமையான மாலை நேரம். அங்க சூரியன் சன்செட் ஆகுது, குளிர் ஆரம்பிக்குது. சும்மா சுட சுட பஜ்ஜி சாப்பிடலாம். ஹலோ பஜ்ஜி வேணாம். கொஞ்சம் உப்பு பாருங்க. அப்படியே வந்து காட்டுக்குள்ள வரீங்க, உப்பு பாருங்க. கிள்ளி என்ன காயுது உப்பு பாருங்கப்பா. உப்பு நிறையுது, நிறைய இருக்கு. மாவு போட்டுக்குவா? மாவு கொஞ்சம் போடு. உப்பு கருகுது. உப்பு மிஞ்சினா, உப்பு மிஞ்சினா தண்ணி, தண்ணி மிஞ்சினா தண்ணி, தண்ணி. ஏன் நான் சொல்ல என்ன மாதிரி தத்தளிக்கிறான் பாரு, தண்ணியில சி எண்ணெயில தண்ணியில. சன்செட் பஜ்ஜி நீங்க மட்டும் தான் சியர்ஸ் அடிப்பீங்களா? இப்ப நாங்க பாருங்க. சன்செட் பஜ்ஜி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமா ஆசைப்படுறேன். கொதிக்குதா? கையில கூட பிடிக்க முடியல என்னால. அதனால வாயில போட்டியா? லாஜிக்கு பாத்து. நெருப்பு கோழி எப்படி இருக்கு? உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கு. சில்லோட்டு செம்மையா இருக்கடா. டேய் எனக்கே டெம்ட் ஆகுதுடா கூட இருக்கிறவங்களுக்கு.
ஜாலியாக சாப்பிட்டுக்கிறீங்களே போகிறேன் போடுங்க எவ்வளோ கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் இங்கே இதோ அங்கே ஒரு கஸ்டமர் தூங்கியே தூங்கிட்டாங்க போங்க அங்கே பாருங்க கஸ்டமர் தூங்கவே தூங்கிட்டாங்க பா கஸ்டமர் வந்திருக்காருப்பா என்ன வேணும் கேளுப்பா ஏற்காடு பஜ்ஜிக்கு கடை ஏற்காடு போட்டுக்கிறேன் நீ தான் போட்டிருக்கோம் வருது வாயிலிருந்து போக வருது அவருக்கு எப்படி ப்ரோ இருக்கு எப்பவுமே எங்களுக்கு வந்து நாங்களே சாப்பிட்டு நாங்களே சொல்லிப்போம் எப்படி இருக்குன்னு இப்போதான் அவுட் சைடர் நீங்க சாப்பிட்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு லைட்டா இருக்கு கரெக்டா இருக்கு அளவு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு டேஸ்ட் கரெக்டா அப்பா சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் நம்ம சும்மா போய் சொல்லலன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி